நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முரளியோட ரெஃபரன்ஸ்ல தான் அபிக்கு ஆர்டர் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்த காசை நாம வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து மீறு மறுபடியும் அபி கிட்டேயே கொடுக்குறாப்புல நம்ம ராகவ் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு அபி கேட்ட உடனே காரணத்தை சொல்லிடுறாரு இந்த மாதிரி முரளி உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவா அவன் ரெக்கமெண்ட் பண்ணதுல போய் நீ காசு சம்பாதிச்சுட்டு வந்து நீ ஏட்டு கொடுத்தினா வாங்குவோனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு விளையாடுற விளையாடல எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவ் மறுபடியும் அபிய தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல அபிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு நேரா கீழே வராங்க கீழே வந்தவங்க முரளிக்கிட்ட அண்ணான்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க யார் எனக்கு ஆர்டர் புடிச்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஏதேதோ முரளிய வளைச்சி வளைச்சு திட்டிப்புட்டு அண்ணன் அண்ணன்னு நாலு தடவை சொல்லிட்டு முரளியை வெறுப்பேத்திட்டு திருப்பியும் போயிட்டு ஃபோன் பண்ணி என்னால உங்க ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால காலையில உங்களோட அட்வான்ஸ நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க நம்ம ராகவ் காதுல கேட்குற மாதிரி ராகவ இருந்துகிட்டே ஏன் இப்படி நடிக்கிற இப்படி எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு அப்படியே பிளேட்ட மாத்துறீங்களா ஆ அப்படின்னு அப்பையும் தப்பா தான் பேசுறாங்க சோ இப்ப முரளி ஒரு ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு ஆ அப்படின்னு நம்ம அபி யோசிக்கிறாங்க அப்பதான் ஞாபகம் வருது வளைகாப்பு அதாவது அஞ்சலியோட வளைகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா முரளியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா சோ அவரை கண்டிப்பா க பிடிச்சி அவர்கிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஆ அப்படின்னு பிளான் பண்றாங்க நம்ம அபி சோ வளைய காப்பு போட்டோ எடுத்து அவர் போட்டோவை எடுத்துக்கிறாங்க நேரா வக்கீல் ஆபீஸுக்கு போயிட்டு வந்து இவர தெரியுங்களா இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் இப்போலாம் ஃபோன் எடுக்கிறதே இல்ல அப்படி இப்படின்னு எதை சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அவர் எல்லாம் வந்து நாலு மாசம் ஆச்சுமா வந்து ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முரளி போட்டோவை கேட்டாலும் முரளி சொன்ன தான் இங்கேயே சொல்றாங்க ஸோ இதுவும் முரளியோட செட்டப்பா கூட இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டை காமிக்கிறாங்க அணுவுக்கு சடனா வாமிட் வருது வாமிட் வர்றதை பார்த்துட்டு இங்க சுந்தரிக்கு வயிற்றுல புளிய கரைக்குது கடைசியா முரளி கடைசியா அணு வந்தோட போனதுக்கு அப்புறம் அபிகிட்டயா இவ இப்படி வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேணும்னே நம்ம அபி சுந்தரிய வெறுப்பேத்துறதுக்கு அதுவா அணு அக்கா கர்ப்பமா இருக்காங்க அதனாலதான் வாமிட் எடுக்கிறாங்கன்னு சுந்தரி கிட்ட ஒரு பிட்ட போட்டு விடுறாங்க நம்ம அபி இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு